அனைவருக்கும் வணக்கம். சில பேர் நான் வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், புண்ணாக்கை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. புண்ணாக்கெல்லாம் சாப்பிட்லாமா? மாடு தான் சாப்பிடும், மனுஷன் சாப்பிடுவானான்னு கேட்டாங்க. நான் சொல்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இதான் எங்களுக்கு தின்பண்டம், சரிங்களா? நிறைய பேர் இப்போ புண்ணாக்கு தான் கேட்குறாங்க. எண்ணெய் கேட்குறத விட எண்ணெய் அதிகமாக விற்றாதானே புண்ணாக்கு அதிகமாக விற்கும், புரியுதுங்களா? அதனால் கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, கொட்டைப்புத்து புண்ணாக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. இது பாதாம் புண்ணாக்கு வச்சுருக்கிறேன், இது தேவைப்படுறது யாராவது கேட்டால் சொல்லுங்கள், நம்ம அனுப்பிச்சி விட்றலாம், சரிங்களா? புண்ணாக்குங்கிறது அருமையான தின்பண்டம். கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இது மூணும் செம்ம தின்பண்டம். அதே மாதிரி பாதாம் புண்ணாக்கும் செம்ம தின்பண்டம் தான். இங்கே பாருங்க, நான் சாப்பிட்றேன் பாருங்கள். நன்றி.